சொல்லவா? சத்தியா போய் தாமையா கட்டிடுவியே. இந்த ரைஸ் பால்ஸும் இந்த நீர் தோசையும் ஆனா செம்ம டேஸ்ட். ஃபைனல் டே இன் சிக்மங்களூர். இன்னைக்கு இன்னையோட சேர்த்து நாங்க 4 நைட் ஸ்டே பண்ணிட்டோம். ஆனா 3 டேஸ் தான் ஃபுல்லாவே சுத்தி பார்த்தோம். இன்னைக்கு எங்கேயுமே நாங்க சுத்தி பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே கிளீன் பண்ண வேண்டிய வேலை இருந்துச்சு. ஷூஸ் எல்லாமே கிளீனா வாஷ் பண்ணி இங்க வச்சாச்சு. சத்தியமா நான் பண்ணல, டேண்டன் தான் பண்ணாரு. ஆனா இந்த துணி எல்லாம் பேக் பண்ணது நான் தான். சோ இன்னும் என்கிட்ட வந்து 8 செட்ஸ் ஆஃப் க்ளோத்ஸ் இருக்கு. நான் யூஸ் பண்ணாதது, நாங்க வீட்டுல இருந்து கிளம்பி 10 டேஸ் ஆகுது, ஆனாலும் 8 செட்ஸ் ஆஃப் க்ளோத்ஸ் இருக்கு. சோ அதையும் யூஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அடுத்து நாங்க சொல்லவா அடுத்து நாங்க இன்னொரு டெஸ்டினேஷனுக்கு போக போறோம். ஸோ அங்க போய் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அண்ட் துவைக்கிற துணி எல்லாமே செப்பரேட்டா கவர்ல போட்டு வச்சாச்சு. இந்த வேலை தான் ஃபுல்லா இன்னைக்கு செஞ்சுட்டு இருந்தோம். இந்த மாதிரி துவைக்கிற துணி எல்லாம் இதெல்லாமே டர்ட்டி க்ளோத்ஸ் இங்க இருக்கு. அண்ட் இதெல்லாம் நான் வாங்கினது, அண்ட் இதுக்குள்ளேயும் நான் வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இன்னைக்கு எங்கேயுமே வெளியில போகாம எல்லா துணியும் வாஷ் பண்ணிலாம் இங்க காய போட்டு வச்சிருக்கோம் பாருங்க. டடா. முக்கியமான விஷயம் இன்னைக்கு ஒரு மால்நாட் குவிசீன் செஃப் ஆன் வீல்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபுட் ட்ரக்குக்கு நாங்க சாப்பிட போறோம். ஸோ அங்க போய் ட்ரெடிஷ்னல் மால்நாட் குவிசீன் உள்ள சில ஐட்டம்ஸ் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். அதோட நம்ம டின்னரை ஃபினிஷ் பண்ணிட்டு நாளை காலையில எழுந்துச்சு புது இடத்துக்கு போகலாம். பாய். இந்த டூர்ல இதெல்லாம் தான் நான் யூஸ் பண்ணாத க்ளோத்ஸ். எங்களுக்கு நிறைய க்ளோத்ஸ் மிச்சம் இருந்ததுனால நாங்க இன்னொரு டெஸ்டினேஷன் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஹெபே ஃபால்ஸ் போனதுல எங்க ஷூஸ் எல்லாமே அவ்வளோ அழுக்கா சேரு சகதி ஆயிடுச்சு. ஸோ டேண்டன் எல்லா ஷூஸையும் கழுவி செம்ம கிளீனா காய வச்சுட்டாரு. நாங்க ஒரு டெஸ்டினேஷன் போயிட்டு அங்கிருந்து தான் அடுத்த டெஸ்டினேஷனுக்கு ஹோட்டல்லாம் புக் பண்ணுவோம். ஸோ அதை பத்தி ப்ராப்ளம் இல்லை. ஸோ சிக்மங்களூர்ல நாங்க போன ஃபைனல் பிளேஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒத்தன்டிக் மால்நாட் குவிசீன் கிடைக்கக்கூடிய இந்த செஃப் ஆன் வீல்ஸ் ஃபுட். இதுதான் நம்ம டின்னர் வந்த இடம், மால்நாட் செஃப் ஆன் வீல்ஸ். ஸோ இந்த செஃப் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுட் ட்ரக்கில் சில ட்ரெடிஷ்னலான மால்நாட் டிஷ்ஷஸ் வச்சு விற்கிறாரு. நாங்கள் 7 o'clock இங்கே சாப்பிட வந்திருக்கோம். ஆனால் 7 o'clockே எல்லா டிஷ்ஷஸும் ஓவர் ஆயிடுச்சு. 2-3 டிஷ்ஷஸ் அதுவும் லாஸ்ட் சர்விங் மட்டும்தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு டின்னரே 6 o'clockே ஓவர் ஆயிடுது. அவ்வளோ டிமாண்ட் இந்த இடத்துக்கு. வர டூரிஸ்ட் எல்லாம் ரொம்ப தேடி வந்து சாப்பிட்றாங்க. ஸோ சிக்மங்களூர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் ஸ்பாட்ஸ்னால் அது இந்த செஃப் ஆன் வீல்ஸ் தான். கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம அங்கே போய் அங்கே என்ன இருக்கோ அதை நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். கர்நாடகா மோஸ்ட் ஃபேமஸ் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் இருக்குது. மல்லிகை இட்லி, நீர் தோசை, அக்கி ரொட்டி, இது எல்லாமே கோழி சாரோட கிடைக்குது. அது பெப்பர் சிக்கன் இல்லைனா சிக்கன் மசாலா கோழி சாறு எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ரைஸ் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கப் ரைஸ், கீ ரைஸ், பிரியாணி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இருக்குது. ஆனால் இதெல்லாமே ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாகவே காலி ஆயிரும். அண்ட் இந்த ஷாப் வந்து டியூஸ்டேலேருந்து சண்டே வரைக்கும் இருக்குது. மண்டே மட்டும் ஹாலிடே. வெஜ் கிரேவி ஆப்ஷன்ஸும் இங்க இருக்கு. ஸோ நீங்க மெயின் டிஷ்ஷா இட்லி, அக்கி ரொட்டி, சப்பாத்தி இதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு சைட் டிஷ்க்கு நீங்க வெஜ் ஆர்டர் பண்ணிக்கலாம். எப்படி தான் இருக்கு? சூப்பரா இருக்குல்ல. ஆனா சண்டேனால எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல. தனி பிளேட்ட வச்சு சாப்பிட்டு இருக்கான், குடுக்க கூட மாட்டேங்கிறான். சொல்லு. அடுத்தாமி
பெயர் எதுவும் எனக்கு பிடிச்சிருக்காது மூணத்துல. தோசையா, ரைஸ் பால்ஸா, இட்லியா? சென்னைக்கு பார்சல் எடுத்துட்டு போகணுமா? சென்னைக்கு பார்சல் எடுத்துட்டு போகணுமா? கப் எடுத்துட்டு போலாம். இது பாத்தீங்கன்னா இடியாப்ப மாவுலயே வந்து இட்லி செஞ்சிருக்காங்க. டேஸ்ட் செம்மையா இருக்கு. இடியாப்ப மாவுல நான் இட்லி செஞ்சு பார்த்ததே இல்லை, சாப்பிட்டதே இல்லை. ஆனா இது அவ்வளோ சாஃப்டா இருக்குது, செம்ம டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த இந்த பக்கம் வந்தீங்கன்னா பெஸ்ட். இங்க இது வந்து பெப்பர் சிக்கன், இது வந்து சிக்கன் கறி, ரெண்டுமே வந்து மல்நாட் ஸ்டைல். அண்ட் சட்னி கூட செம்மையா இருக்குல்ல. எல்லாமே இவர் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வீட்டில் வச்சு குக் பண்ணி இந்த ஃபுட் ட்ரக்கில் வச்சு செல் பண்ணுறாரு. நிறையா ஃபேமஸான ஃபுட் சேனல்ஸ்லேருந்து இவரை வந்து இன்டர்வியூ எடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் சிக்மங்களூர் போனீங்கன்னா இந்த பிளேஸை மிஸ் பண்ணிடாதீங்க. பெஸ்ட் ஆத்தென்டிக் மல்நாட் குவிசின் இந்த ஃபுட் ட்ரக்கில் தான் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சூப்பரான நர்சரி இருந்துச்சு. அங்கே ரொம்ப யூனிக்கான பிளான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து நான் ஒரு மூணு பிளான்ஸை வாங்கிட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போனேன். அதை எப்படியாவது சேஃப்கார்ட் பண்ணி மறுபடியும் சென்னைக்கு கொண்டு வந்துடணுங்கிறது தான் என்னோட பிளான். இந்த டியூலிப்ஸ்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இது கூட நான் வாங்கினேன். இதெல்லாம் அடுத்த டெஸ்டினேஷனில் நான் எப்படி பாதுகாப்பாக வச்சுருந்தேங்கிறத காமிக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ சிக்மங்களூர். டேக் கேர். பை பை.